வெல்கம் டு மை சேனல் இப்படிக்கு யுவர்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர் வி ஃபீடிங் அவர் கிட்ஸ் ரைட் அப்படிங்கறத பத்தியும், ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் அது என்னென்ன, அதை எப்படி உங்க குழந்தைங்கள்ட்ட சின்ன வயசுல இருந்தே எஸ்டாப்ளிஷ் பண்றது, ஈஸியா என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். என் பசங்க பிறந்ததுலேருந்தே நான் அவங்க சாப்பாடு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் கட் டவுன் பண்ணியிருக்கேன், நிறைய ஹெல்த்தி ஹேபிட்ஸ் கொண்டாந்துருக்கேன். அது என்ன, நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு, குழந்தைங்களுக்கு நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் முடித்ததுக்கப்புறமா சாலிட் ஸ்டார்ட் பண்ணுற 6 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 6 மந்த்ஸில் நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரோட்டீன் இருக்கிறது கொடுங்க, நிறைய நல்லது கொடுங்க. ஸோ அதில் நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ரைஸு, கஞ்சி அதெல்லாம் தான். அதில் மேஜராக அம்மாக்கள் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ரைஸை வந்து மிக்சியில் போட்டு அடித்து கொடுக்கறது தான். ரைஸை மிக்சியில் போட்டு அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நாளை பின்ன இப்போ 6th மந்தில் அது ஓகே, 7th மந்த் 8th மந்த் வரும்போதும் அந்த குழந்தைங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம வாயிலேயே விழாமல் நைஸாக இருக்கணும், நமக்கு வேலை இருக்கக்கூடாது, கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க, துப்ப ஆரம்பிப்பாங்க, வாமிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்லேருந்தே நான் என்ன சொல்கிறேன்னா, கிரைண்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கையில் ஸ்மாஷ் பண்ணுங்க. சாதம் சூடாக இருக்கும்போது ஒரு ஸ்பூனை வச்சு கையில் ஸ்மாஷ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக ஸ்மாஷ் பண்ண முடியும். அது எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ போதும். 6 மந்த்ஸ்ன்னும்போது நம்ம ஒரு 10 நிமிஷம் பிசைகிற மாதிரி இருக்கும். 7 மந்த்ஸ் வரும்போது 5 மினிட்ஸ் பிசைஞ்சால் போதும். 8 மந்த்ஸ் வரும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்ம சாப்பிட்ற அதே கன்சிஸ்டன்சிக்கு 1 இயர்க்குள்ளே நம்ம அந்த பசங்களை கொண்டு, நம்ம 1 இயர் வரைக்கும் சால்ட்டோ சுகரோ எதுவுமே அவங்க ஃபுட்ஸ் எதுலேயுமே சேர்க்கக்கூடாது. இதில் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அதுதான் அவங்களோட டேஸ்ட் பட்ஸ் வளர்கிற நேரம். அந்த டேஸ்ட் பட்ஸ் வளர்கிற நேரத்துலேயே நம்ம அந்த சால்ட் அண்ட் சுகர் டேஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னுமே நிறைய கேட்கும். அதாவது கொஞ்சமாக நம்ம சுகர் போட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த சுகர் பத்தாது, இன்னும் நிறைய ஸ்வீட் வேணும், இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, இல்லைனா மூஞ்சை திருப்பிடுவாங்க, இல்லை துப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி தான் சுகர் சால்ட்டுக்குமே. இப்போ ரைஸில் நீங்கள் ஒரு சிட்டிக்கையை சால்ட் போட்டு 6th மந்தில் கொடுத்து பழகினீங்கன்னா, 7th மந்த் வரும்போது அந்த சாப்பாடு அவங்க சாப்பிட மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் சுகர் எதிர்பார்ப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் எதிர்பார்ப்பாங்க. அதனால் 1 இயர் வரைக்குமே சுகர் அண்ட் சால்ட் இல்லாமல் கொடுக்கறது பெஸ்ட்டு. நம்ம சமைக்கிற அதே சாப்பாடு கொடுக்கலாம், ஆனால் சால்ட்டோ சுகரோ அதில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அதை எடுத்து தனியாக குழந்தைங்களோட பார்த்து தனியாக வச்சிடணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அது எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து, எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம அவங்களுக்கு 1 இயர் ஆகிறதுக்குள்ளே பழக்கி விட்டுட்டோம்னா, லைஃப் லாங் நம்ம அந்த ஃப்ரூட்ஸும் அந்த வெஜிடபிள்ஸும் அவங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. மேபி ஒரு சர்டன் ஃபேஸில் அவங்க சாப்பிடாமல் இருக்கலாம், ஆனால் அது ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேஸ் மாறிட்டே இருக்கும், எவ்ரி 6 மந்த்ஸ் ஒரு ஃபேஸ் மாதிரி தான். என் பசங்களுக்கு அது 6 மந்த்ஸாக இருந்தது, உங்கள் பசங்களுக்கு அது வேறு டேர்மாக கூட இருக்கலாம், 3 மந்த்ஸாக கூட இருக்கலாம், இல்லை 4 மந்த்ஸாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது எப்படி ஒரு ஃபேஸ்ன்னு சொல்கிறேன்னா, இந்த இப்போ இருக்கிற டைமில் மேபி அவங்களுக்கு கேரட் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், டெய்லி கேரட் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்களா இருக்கலாம். ஆனால் ஒரு 4 மாதம் இல்லை 6 மாதம் கழித்து என்ன ஆகும்னா, கேரட்டை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது, கேரட் இருக்கிற எந்த டிஷ்ஷும் அவங்க தொடமாட்டாங்க, அந்த மாதிரி மாறும். ஸோ அதுக்காக உடனே பயந்துடாதீங்க, ஐயோ நம்ம குழந்தை கேரட்டே சாப்பிட மாட்டாங்களா இனிமே அப்படின்னு பயந்துடாதீங்க. அந்த கொஞ்ச நாள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டெம்பரவரி மெமரி தான். ஸோ அவங்க அதை மறக்கட்டும், நமக்கு கேரட் பிடிக்காது, நம்ம அதை சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த மறக்கட்டும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மேபி கேரட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை கேரட்டை அவங்களுக்கு தெரியாத ஃபார்மில் கொடுக்கலாம். இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் கடைசியில் சொல்லணும்னா, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே 1 இயர்க்குள்ளே கொடுத்துடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தேன்.
இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் அதை கண்டிப்பாக பழக்கி விட்டுருங்க. ஏன்னா ஆரஞ்சு ஆகட்டும் நெல்லிக்காய் ஆகட்டும் டிசம்பர் அந்த டைமில் தான் கிடைக்கும். ஆனால் அந்த டைமில் மட்டும்தான் அது கிடைக்கும். குளிர்காலம் பனிக்காலம் இப்போ கொடுக்கக்கூடாது, கொடுத்தா கோல்டு பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரூட்ஸை நம்ம ஒதுக்க ஆரம்பித்தோம்னா சம்மரில் அது கிடைக்காமல் இருக்கும்போது நம்மளால் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அந்தந்த சீசனில் இது இது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு தான் நேச்சர் அதை நமக்கு கொடுக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. குளிர்காலத்தில் நமக்கு நிறைய இம்யூன் பவர் தேவைப்படும். ஏன்னா சன் ரேஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஜெர்ம்ஸோட ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு நிறைய டிசீசஸ் வர சான்ஸ் இருக்குது. அந்த டிசீஸ்லேருந்து நேச்சுரலாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த டைமில் இம்யூன் பவர் அதிகம் இருக்கிற ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நமக்கு கிடைக்குது. அதை புரிஞ்சு நம்மளும் எடுத்துக்கணும். நம்ம பசங்களுக்கும் அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம பழக்கி விடணும். அதே மாதிரி குழந்தைங்க ஏதாவது ஒரு ஃபுட்டோ இல்லை ஐட்டம்ஸோ சாப்பிடலை அப்படின்னா வேறு வேறு விதமாக ட்ரை பண்ணுங்க. இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து என் பீடியாட்ரிஷியனோட அட்வைஸ், அதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னொன்று வந்து அதுக்கு ஆப்போசிட்டுன்னு சொல்லலாம். என் பீடியாட்ரிஷியன் என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா 7 மந்த்ஸாக இருக்கும்போது நான் என் குழந்தைக்கு கீரை கொடுக்க ட்ரை பண்ணேன். ஸோ அப்பா அவள் சாப்பிடலை, துப்பிட்டா. நான் ரொம்ப கவலையாக போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறாளே, துப்புறாளே, என்ன பண்ணுறது டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா, சரி ஓகேம்மா, அதையே வாரத்தில் 4 நாள் கொடுத்துரு அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாங்க. பட் ஆக்சுவலி அவங்களோட ட்ரிக் ஒர்க் அவுட் ஆச்சு. என்னன்னா நான் ரெண்டு வாரம் தான் அதை 4 நாள் கொடுக்க ட்ரை பண்ணேன். அந்த 3வது வாரத்துலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு ஹேபிட் ஆயிடுச்சு. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவ நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் இவ விட மாட்டா, அதனால நம்ம சாப்பிட்டே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், இது வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ விவரம் தெரியாத டைம்ல, கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க எல்லாமே தெரியுது, என்ன ஃப்ரூட்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் என்ன போடுறாங்கன்னு பார்த்து புரிஞ்சு சாப்பிட்ற வயசு வந்துருச்சு, அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அந்த மெமரி மறக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு கேப் விடலாம். லைக் எல்லாமே ஒரு ஃபேஸுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு கேப் விடலாம். இப்போ அவங்களுக்கு வந்து நான் முதல்ல சொன்ன அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு, கேரட் பிடிக்கல அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு கேரட்டை கண்ணிலேயே காட்டாதீங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மூலமாக வைட்டமின் ஏவையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1 மந்த் கேரட் சாப்பிட்லன்னு போது அவங்களுக்கு அது மறந்துடும். 1 மந்த் கழித்து அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப பிடிச்ச டிஷ்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதில் இந்த கேரட்டை கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்லலாம், என் பொண்ணுலாம் செம ஸ்மார்ட்டுங்க, எதில் கூடாலும் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அஃப்கோர்ஸ் எஸ், இந்த காலத்து குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட் தான். பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த அவங்க சாப்பிடும்போது அவங்க அவ்வளோவா நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பிரியாணி நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்ம பிரியாணி பண்ணும்போது அதில் ரைத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னா ரைத்தால கொஞ்சமாக கேரட் ஆட் பண்ணலாம், இல்லை ரைஸ்லேயே கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஏன்னா பிரியாணி கலர் வரும்போது கேரட் இருக்கிறது கண்ணுக்கே தெரியாது. அவங்க 4-5 வாட்டி அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேணாம் நீங்கள் சொல்லலாம். உங்கள் குழந்தைய பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். சப்போஸ் சொன்னால் சாப்பிடுவாங்களா சாப்பிடாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்லலாம், நீ சாப்பிட்டல்ல, இல்லை கேரட் அம்மா கொஞ்சம் போட்டிருந்தேன், அவனை பிடிச்சிருந்தது தானே, கேரட் எவ்வளோ நல்லது தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விதமும் இருக்குது ஒரு பிடிக்காத காய்கறியை சாப்பிட வைக்கிறதுக்கு. என்ன அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக ஸ்டோரிஸ் சொல்லலாம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் பசங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸில் வந்து பிரிஞ்சால் பிடிக்காமல் இருந்துச்சு, அது முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் ஏன் பிடிக்காம போச்சுன்னு என்னால் ரீசனே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் சடனாக கத்திரிக்காவே பிடிக்காமல் போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் அப்ரோப்ரியேட் ஸ்டோரிஸ் சொன்னேன். நீங்கள் கூட யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, பிரிஞ்சால் அண்ட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ரைம்ஸ் ஒன்று வரும், அந்த ரைம்ஸை பாடுவேன், இதில் பற்றியா பிரிஞ்சால் வருது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிகிட்டே அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோன்னு யோசிக்க மாட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம சொல்லலாம் தாராளமாக, நம்ம பிரிஞ்சால் தானே சாப்பிட்டோம், இப்போ எவ்வளோ யம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு அது பழகிடும். அவங்களோட ஃபுட்டை டச் பண்ணி ஃபீல் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அதே மாதிரி சப்கான்ஷியஸ் ஃபீடிங் பண்ணக்கூடாது. சப்கான்ஷியஸ் ஃபீடிங்னா என்னன்னா,
அவங்களை அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களோட அட்டென்ஷனை வேற எதுலையாச்சும் டைவெர்ட் பண்றது, காக்கா குருவி பாரு அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா டிவி பார்த்து கொடுக்கறது, இல்லை ஃபோனை கையில் கொடுத்து அவங்க எதையோ இப்போ ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஞாபகத்தில் இருக்கும்போது அப்படி நடுத்துடல வாயில வாயில வைக்கிறது, இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் ஃபீடிங் பண்ணும்போது அது அவங்க உடம்புல நல்லா ஒட்டாது. அண்ட் அது லாங் ரன்னும் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் நம்ம சாப்பாட்டை நம்ம ரசிச்சு ருசிச்சு தான் சாப்பிடணும், அப்போ தான் அது உடம்புல ஒட்டும். அதுவும் இல்லாமல் நம்ம கையில் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது அது அவங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் எல்லாமே டச் பண்ணி ஃபீல் பண்ணி தான் அவங்கள சாப்பிட வைக்கணும். கீழே கொட்டுவாங்க, மேலே கீழே போட்டுப்பாங்க, பட் அதெல்லாம் ஓகே தான், நம்மளும் அதெல்லாம் செய்யாமல் கற்றுக்கலல்ல, அதனால் அதெல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸாக ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஒரே என்னைக்காவது ஒரு நாள் விவரம் தெரிஞ்சு சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போது அவங்க எதையுமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம கொடுத்த டேஸ்ட்டாக இருந்தாலுமே நம்மளே கொடுக்கணும், இல்லைனா அந்த மாதிரி சப்கான்ஷியஸாக கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை கொண்டு வந்துடுவாங்க. அதையும் நம்ம செய்யக்கூடாது. அவங்க எதை சாப்பிட்டாலும் தெரிஞ்சு புரிஞ்சு பார்த்து ரசித்து ருசித்து தான் சாப்பிடணும். அதுதான் அவங்களுக்கு ராங் ரன்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க என்ன சாப்பிட்றாங்கன்றத தெரிஞ்சு சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் ஒபிசிட்டியும் வராமல் இருக்கும். இல்லை கண்டது கரையிறது எப்போ வேணால் எப்படி வேணால் சாப்பிட்லாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு வரும்போது அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அதில் ஒரு கண்ட்ரோலே இருக்காது. பின்னாடியே போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபீட் பண்ணுற ஏஜில் ஃபீட் பண்ணலாம், ஆனால் கூட அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் பின்னாடி போய் அப்படியே கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு அவங்கள வந்து வந்து சாப்பிட சொல்லுங்கள். அது ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே போனாலும் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வராமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம போகலாம் அம்மா எங்கனாலும் பின்னாடியே வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இது வளர வளர என்ன ஆகும்னா, முதல்ல வீட்டிலேருந்து வெளில பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அப்புறம் வெளிலேருந்து கீழே போய் பார்க்கணும், மேலே போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அப்புறம் அங்கேருந்து ரோட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா இடத்தையும் பார்த்து பார்த்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது ஒரு ராங்கான ஹேபிட் தான். ஸோ ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றத நீங்கள் டெய்லி சொல்லிகிட்டே இருங்க, உட்காந்து தாம்மா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்க முன்னாடி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்களும் ஃபோனை பார்த்துட்டே சாப்பிடக்கூடாது, டிவி பார்த்துட்டே சாப்பிடக்கூடாது, இல்லை பேசிகிட்டே சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது கவனமாக சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து சப்பளக்கால் போட்டு கையில் எடுத்து தான் சாப்பிடணும். அதே மாதிரி நியூ மாம்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள் குழந்தையோட சாப்பாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணுறது, கையில் பிசைஞ்சு கையில் கொடுக்கறது, அது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நம்ம கையில் பிசையும் போது நமக்கு அதோடய சூடு என்ன, கன்சிஸ்டன்சி என்ன, எப்படி கொடுத்தா குழந்தை சாப்பிடுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஸ்பூனில் கொடுத்தோம்னா நம்ம ஏதோ ஞாபகத்தில் ஏதோ பிசைஞ்சிட்டு பட்டுருச்சுன்னா அப்புறம் அதை சாப்பிடாது. அதே மாதிரி நல்லா சாப்பிட்ற குழந்தை ஏதோ ஒரு தப்பான டேஸ்ட்டோ ஏதோ ஆயிடுச்சுன்னா அது அதுக்கப்புறமா சாப்பிடாது. அதனால் நியூ மாம்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எதுவாக இருந்தாலும் கையில் டச் பண்ணி ஃபீல் பண்ணி கொடுங்க. அதே ஹேபிட் தான் குழந்தைக்கும் வரும். நீங்கள் ஸ்பூனில் ஃபீட் பண்ணும்போது அவங்களும் ஸ்பூனில் சாப்பிடலாம், கையில் ரொம்ப மெஸ்ஸி ஆகுது, எனக்கு கையில் சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் கொடுத்தோன்னா அவங்களும் கையிலே எடுத்து சாப்பிட்டு பழகிப்பாங்க. அவங்க பார்க்கறது தான் அவங்க செய்வாங்க. எப்படி குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக ஃபீட் பண்ணுறது, ஹெல்த்தியாக கொடுக்கறதுன்றதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கள்ட்ட ஜங்க் ஃபுட் ஈட்டிங்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அட்லீஸ்ட் அவங்க ஸ்கூல் போக ஆரம்பிக்கிற வரைக்கும், அந்த 3 வயசு வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல்டு ஈட்டிங்.